பதிவுமுப்பு தந்தை என்று அழைக்கப்படுகிற மாண்புமிகு முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் 2010 சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள், அதனைத் தொடர்ந்து அந்த நிலையில் பதிவுமுப்பு முறையில் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த 2009, 2010, 2012 ஆண்டுகளில் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த 5000 பட்டதாரி ஆசிரியர்கள், 1258 பட்டதாரி தமிழாசிரியர்களுக்கு வேலை வேண்டுமென்று கடந்த 10 மேலாக போராடி வருகின்றனர். கடந்த ஆட்சியில் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் கடந்த ஆட்சி திமுக ஆட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு பணி நியமனம் வழங்காமல் அவர்களை பழிவாங்கியது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கினை தொடர்ந்த பொழுது உயர்நீதிமன்றமோ சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதித் தேர்வு நடைமுறைக்கு அவர்கள் இடமில்லை, தேர்வு எழுத வேண்டாம் என்று உத்தரவை கொடுத்தது. ஆகவே அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று கடந்த ஆட்சியில் பல்வேறு கட்ட போராட்டங்களை பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் நடத்தியும் கடந்த ஆட்சி அந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்காமல் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அவர்களை பழிவாங்கியே வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு, அந்த ஆசிரியர் சமூகத்திற்கு பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்று கடந்த 22/7/2013 அன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு வேலை வழங்க வேண்டும், அவர்களுக்கு அந்த வழக்கினை தொடர்ந்து மேல்முறையீடு செய்யாமல் அந்த ஆசிரியர் சமூகத்திற்கு துரோகம் இழைக்கக்கூடாது என்று ஒரு அறிவிப்பினை வெளியிட்டார்கள். ஆனால் கடந்த ஆட்சி அதையெல்லாம் சற்றும் கண்டுகொள்ளாமல் அந்த கடந்த கால ஆட்சி பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு வேலை வழங்காமலே இருந்துவிட்டது. தற்போது 10 மேலாக புறக்கணிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தற்போதே வேலை கிடைத்தாலும் இன்னும் 5 அல்லது 6 மட்டுமே பணிபுரிய முடியும் என்ற அகவையை கொண்ட அவல நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கருணையுடன் அவர்கள் நிலையினை கனிவுடன் பரிசீலனை செய்து வேலை வழங்க வேண்டுமென்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களை திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்தபொழுது நேரடியாக கோரிக்கை மனுவினையும் அளித்தோம். ஒருங்கிணைந்த பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் சார்பிலே மாநில நிர்வாகிகள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் இல்லத்தில் சென்னைக்கு சென்று நேரடியாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடத்திலே நேரடியாக விண்ணப்பத்தினை கொடுத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற அலுவலகத்திலே விண்ணப்பத்தினை கொடுத்திருக்கின்றோம். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பாதிக்கப்பட்டுள்ள புறக்கணிக்கப்பட்டுள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டதாரி தமிழாசிரியர்களுக்கு வேலை வழங்க வேண்டுமென்று இந்த நேரத்தில் ஒருங்கிணைந்த பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம். பதிவு மூப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மாண்புமிகு முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த பணி, அவருடைய தமையனால் இந்த வேலை நியமன வேலையை தொடங்க வேண்டுமென்று பாதிக்கப்பட்ட ஆசிரியர் குடும்பங்கள் மிகுந்த ஏக்கத்தோடும் பரிவோடும் வேதனையோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு விடியலை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தர வேண்டுமென்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.